குருவே சரணம். குரு, உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். மனசே ரொம்ப நல்ல நிலைக்கு வந்துட்டு, நல்ல நிலைனா எது மேலேயும் ஆசை இல்லை, வாழ்க்கைனா எது நல்ல எது தேவைன்னு நல்லா புரிதல் வந்துச்சு. உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு வாழ்க்கைக்கு எதுக்கு எது முக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல புரிதல் வந்துடுச்சு. யார் மேலேயும் கோவம் இல்லை, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்குது. டெய்லியும் பயிற்சி பண்ணுறேன், இது தொடரணும், டெய்லி பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்குது. இதுக்கு எந்த தடங்கள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டெய்லி பயிற்சி பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு குருவாக கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி என்ன எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியல. நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகளோட கருத்துக்கள்லேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதை ஒரு சந்தேகமாகவே கேட்குறீங்க, அப்போ அவங்க தப்பாக சொன்னாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணுமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சென்னைக்கு விழுப்புரம் வழியாக வந்திருப்பேன், இன்னொருத்தர் மலேசியா வழியாக வந்திருப்பார், இன்னொருத்தர் சிங்கப்பூர் வழியாக வந்திருப்பார், இன்னொருத்தர் கடல் வழியாக வந்திருப்பார். ரூட்டு வேறு வேறையாக இருக்கும், ஆனால் டெஸ்டினேஷன் சென்னை தான். அதுபோல் உண்மையை அடைஞ்சவங்க பல மார்க்கங்கள் வழியாக வந்திருக்காங்க. மார்க்கங்களை தான் மதங்கள்னு அப்புறம் மாற்றிட்டாங்க. மார்க்கம் என்றால் வழின்னு அர்த்தம். அதுபோல் இந்த சித்தர்கள், மகான்கள் அவங்கவங்களோட புரிதல்களில் இருப்பாங்க. அதனால தான் ஒரு ஞானி இன்னொரு ஞானியோட ரொம்ப நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா ஒரு உரையில் ரெண்டு வாள் இருக்கக்கூடாதுன்ற உண்டான கருத்து அதுதான். ரெண்டு பேரோட நோக்கமும் மக்களை தெளிவடைய செய்கிறது தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கருத்தை கொண்டு இருக்கும், இன்னொருத்தவங்களோட எண்ணங்கள் கருத்துக்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கருத்துக்களை கொண்டு இருக்கும். அப்போது அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்கன்னு கிடையாது, தப்பான கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு கிடையாது. அர்த்தம் ஒன்றா தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது நமக்கு புரியாது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த உண்மை பக்குவத்துக்கு நம்ம ஓரளவுக்காக தெரிஞ்சுருக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல ஒரு பக்குவம் வேணும். ஸோ மகான்கள் சித்தர்களை குறை கூறாமல் நம்ம எந்த அளவுக்கு புரிதலில் இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு தெரிதலில் இருக்கோம், அதை எப்படி இன்னும் வளர்த்துக்கிறதுன்னு பார்க்குறது தான் உத்தமமே தவிர, அவர்களை குறை கூறி கொண்டு இருப்பது என்பது உத்தமமே கிடையாது. அதுதான் கேட்டசியும் கூட. அந்த வகையில் பார்க்கும்போது எதனால் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருமா, ஞானம் வந்துட்டா ரெண்டு பேருக்குள்ளன்னா, சண்டை அப்படின்றது கிடையாது. இப்போது ஒருத்தருக்கு விஜய் பிடிக்குது, ஒருத்தருக்கு ரஜினி பிடிக்குது, ஒருத்தருக்கு அஜித் பிடிக்குது. எல்லாரும் மக்கள் என்டர்டெயின் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் ஒவ்வொருத்தங்க தங்களோட ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரியான நடை உடை பாவனைகள் ஸ்டைல் வச்சுருக்காங்க, ஒரு கமர்ஷியல் மார்க்கெட் வச்சுருக்காங்க, ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்காங்க, ஒரு அப்ரோச் வச்சுருக்காங்க, ஒரு சில கொள்கைகள் வச்சுருக்காங்க, முரண்பாடுகள் வச்சுருக்காங்க. அப்போது ரசிகர்கள் ஒன்று தான், அவங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் மாறுற மாதிரி சித்தர்களும் மகான்களும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்களை நினச்சா உடனே மனம் லயமாகும், உடனே சீக்கிரம் அவங்களோட பாதையில் போக முடியும். அதனால தான் ஒரு குருவை பின்பற்ற சொல்கிறதுக்கு உண்டான காரணம் தான், எந்த குரு உங்களுக்கு செட் ஆகிறாரோ, ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிறாரோ அந்த குரு பின்னாடி போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இறைநிலை அடைந்து விட முடியும். நன்றி, வணக்கம். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும். கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், நிறையா பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.